வணக்கம். கங்கை ஹெர்பல் கிச்சன்ல வந்து இந்த தடவை நம்ம தெய்வீக மருத்துவம் ஒன்று போடுறோம். அதோட மூன்றாவது பாகம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னைக்கு வந்து அத்திப்பழம், அத்திப்பழத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அத்திப்பழம் மட்டும் இல்லாமல் அத்தி மரம், அத்தியினுடைய இலை, அதனுடைய பட்டை, வேறு அத்தி மரத்தினுடைய முக்கியத்துவம் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அத்தி மரம் வந்து பல கோயில்களில் வந்து தல விருட்சங்களாக வச்சுருக்காங்க. எதுக்கு அத்தி மரத்தை கோயிலில் வச்சுருக்காங்கன்னா, தெய்வீக மரத்தில் மரம்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச துவர்ப்பின்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஆள், அரசு, அத்தி, இத்தி, நாவல், இது ஐந்தும் பஞ்ச துவர்ப்பின்னு சொல்லுவாங்க நம்ம சித்த மருத்துவத்தில். இந்த மூலிகைகளில் வந்து தெய்வங்களோட இணைத்து வச்சுருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று அத்தி மரம். அத்தியும் தெய்வத்துக்கு உரிய ஒரு மரமாக தலவிருஷமாக வச்சிருக்காங்க பல கோயில்கள். ஏன் அப்படி என்ன அத்தியில என்ன இதுன்னா, அத்தியும் இந்த துளசி வில்வம் போல சிவன் கோயில்கள்லையும் பெருமாள் கோயில்கள்லையும் அத்தியும் வந்து பூஜைக்குரிய ஒரு தாவரம் தான். ஆனால் அத்தி வந்து பூ பூக்கிறது இல்லை. அத்தி பூ யாருமே பார்த்தது இல்லை. அத்தி மரம் பார்த்தீங்கன்னா காணாமல் காய்க்காது. அத்தி மரம் காணாமல் காய் பூவே பூக்காது. அத்தி பூத்தார் போலன்னு சொல்றாங்க. ஆமா, அத்தி பூத்தார் போலன்னு சொல்றாங்க. அத்தி பூவே பூக்காது. அத்தி மரம் வந்து பூக்காது, காய்க்கும். அப்படியே காய் ஸ்டெம்பிள் அது மாதிரி காயில வரும். இந்த அத்தியில வந்து ரெண்டு வகை இருக்கிறது, ஒன்று சிறு அத்தி, பெரு அத்தின்னு சொல்லிட்டு. கிராமங்கள்ல கோயில்கள்ல மரமா இருக்கிறது வந்து சிறு அத்தி. இப்ப நான் காட்டின அத்தி பழம் அது பெரிய அத்தி. இதான் வந்து உலக நாடுகள்ல முழுவதும் பயிரிட்டு இதை வந்து பதப்படுத்தி காய வைத்து பதப்படுத்தி கடைகளில் விற்கிறாங்க. இதை வந்து அத்திப்பழம் வந்து ட்ரை ஃப்ரூட் கடையில், ஸ்பைசஸ் கடையில், ட்ரை ஃப்ரூட் கடையில் நம்ம கிடைக்கும். இது போக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தி மரம் வந்து கோயில்களில் வந்து தல விருட்சமாக வச்சுருக்காங்க. ஏன் அத்தி மரத்தை கோயிலில் தல விருட்சமாக வச்சுருக்காங்கன்னா, பல நோய்களை தீர்க்கும் அத்தி மரம். அதுக்கு ஒன்று சொல்கிறார் அகத்தியர், என்ன சொல்கிறாருன்னா, அத்திக்காய் தன்னை அருந்தினால் ஆரணங்கில் எத்திக்கும் மேகம் இருப்பதுண்டு. மேக நோயின்னு, மேக நோய் தான் உடல்ல மேக நோய் வந்துட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உடலை உருக்கி சாகடிச்சிடும். 21 வகையான மேக நோய் பத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட மேக நோய் வந்து உடம்புக்கு இல்லாம இருக்கணும்னா, வராம இருக்கணும்னா அத்திக்காயை சாப்பிடணும் சொல்றாங்க. கிராமத்துல வந்து அத்திக்காயை வந்து கிராமங்கள்ல கடை வீதிகள்ல விற்பாங்க. நம்ம தோட்டங்கள்ல இருந்து அத்தி மரத்துல இருந்து காயை கொண்டு வந்து உரல்ல போட்டு இடிச்சு அதை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வதக்கி பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய சூடு தண்ணி, என்ன சூடுனா சாதாரண சூடு இல்லை, வெட்டைச்சூடுன்னு சொல்லுவாங்க. வெட்டைச்சூடு இந்த மேக நோயினால வந்து மேகச்சூடு, மேக வெட்டை அப்படின்ற சூடெல்லாம் தணிந்து உடல் வந்து குளிர்ச்சி அடையும். ஆனால் தான் மேகம் இருப்பதுண்டோ, எத்திக்கும் மேகம் இருப்பதுண்டோ, அதோடு மட்டும் இல்லை சந்திக்கும் வாதம் அகலும் மலர் கழியும் சூளையுடு மீ தணலும் புண்ணும் போம் விண்ணுன்னு சொல்றாரு அகத்தியர். என்ன சொல்றாருங்க, வாதம் அகலும். உடம்புல வாத நோய் இருந்தால் வாதம்லாம் வாதம் 80 வாதம் போகும். மலம் கழியும் சூளையோடு, மலம் கழியும் சூளையோடு அப்படின்னா சூளை நோய் 18, சூளை 18. இந்த சூளை நோய் வந்துட்டு அங்கே சில பேர் இடுப்புகள்லாம் வலிக்கும், ஜாயிண்ட்ல வலிக்கும், கணு கணுவா வலிக்கும், கழுத்துல வலிக்கும், முதுகுல வலிக்கும், இடுப்பு தண்டில் வலிக்கும், இதெல்லாம் வந்து சூளை நோய்னு சொல்லுவாங்க. இது போக நம்ம திருநாவுக்கரசர் சொல்வார், திருநாவுக்கரசருக்கு வந்து சூளை நோய் வந்தபோது அவருடைய தமக்கையார் வந்து சிவபெருமான இடத்துல படைத்த திருநீரை கொடுத்து அந்த சூளை நோயை தீர்த்ததாக சொல்வார். அதுக்கு பிறகு அவர் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்துக்கு மாறினார் திருநாவுக்கரசர் சொல்வார். திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன யானறியன் அப்படின்னு அவருடைய திருமுறை தேவாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அது சூளை நோய் வந்தது, சிவபெருமான் சூளை நோய் கொடுத்து அவரை, அந்த சூளை நோயில் மலம் கழியும் சூளை விடுது. சில பேருக்கு நீ தெரியும், இந்த பெண்களுக்கு வந்து மாத விளக்கின் போது வயிற்று வலி வரும் சில பேருக்கு. சில பேருக்கு லூஸ் மோஷன் போகும். அப்படி ஒரு கேஸு போன வந்து அந்த லூஸ் மோஷன் போகும், வயிற்று வலிச்சு வலிச்சு போகும். அது மாதிரி அது ஒரு சூளை, மலம் கழியும் சூளைன்னு சொல்லுவாங்க.
வலிக்கும், வயிறு வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னா. வயிறு வலிச்ச உடனே உடனே டாய்லெட் போகணும். ஆமா, அடி வயிறு வலிச்சுட்டே இருக்க உடனே டாய்லெட் போகணும்னு சொல்லுவாங்க. இது வந்து மலம் கழியும் சூளைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக வந்து மருந்துகள் கொடுக்கணும். இந்த பொதுவா சூளை நோய்களில் வந்து இந்த வயிற்று வலி வந்ததுன்னா உப்பு கலந்த மருந்துகள் தான் அதை கொடுப்பாங்க. அப்படி மலங்கழியும் சூளம் ஒன்று மீதளரும் புண்ணும் போகும்னா, அதிகப்படியான உஷ்ணம் போகும், உடம்புல புண்ணு வரக்கூடிய புண்ணு, அந்த புண்ணு சரி பண்ணணும்னு அத்தியை பற்றி சொல்றாங்க. இந்த அத்தி மரத்தினுடைய சிறப்பு இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்தி மரம் கோயில்களில் தாவரங்களாக வைத்திருக்கிறது. இது என்ன பண்ணணும்னா, கோயிலில் போயிட்டு சில பேர் வெறுமனே போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த கோயிலை சுற்றி வந்துடுறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் இருக்கிற தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துக்குரிய அந்த கோயிலுக்குரிய மரம் என்ன என்றதை முதல்ல கேட்டு விசாரிச்சு அந்த மரத்தை போய் பாருங்கள். அந்த மரத்தினாலே நமக்கு என்ன நன்மை என்று பாருங்கள். அந்த நன்மை என்ன என்று பார்த்து அதை அந்த மரத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் வைத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில கோயிலில் அரச மரத்தங்கீழே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வச்சிருப்பாங்க. ஆலமரத்தங்கீழே பிள்ளையார் இருக்கும். அப்புறம் அது மாதிரி நாவல் மரத்தங்கீழே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த பஞ்ச துவர்ப்பி மரங்கள்ல மரத்தங்கீழெல்லாம் அந்த விநாயகர் சில வச்சிருப்பாங்க. சில இடங்களில் நாகதேவதை கோயில்கள்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, மரத்தையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும், கோயிலுக்கும் அது நிழல் தந்த மாதிரி இருக்கும். அது அங்கு வருகின்றவர்கள் அந்த மரத்தை அந்த தாவரத்தை உண்டு நோயை போக்கிக் கொள்வதற்கு ஒரு இதுவா இருக்கும். அதனால தில்லை மரம் அதிகமாக இருந்த ஊருக்கு தில்லைன்னு பேர். அதுதான் சிதம்பரம்னு இப்ப சொல்லுவாங்க. தில்லை மரம் அதிகமாக இருந்ததுனால அதுக்கு தில்லைன்னு பேர். அதே மாதிரி ஆர் என்ற மரம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஆற்காடுன்னு பேர். இப்படி ஒரு ஒரு தாவரங்களுடைய பெயரை வைத்து நம்ம தமிழ்நாட்டில் பல ஊர்கள் பல பெயர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். கோயில்கள்லையும் இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கோயில்களில் தல விருட்சங்களாக வைத்திருக்கிறார்கள். இது தவிர 27 நட்சத்திரங்களுக்கு 27 மரங்கள் தாவரங்களும் வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயிலும் தல விருட்சம் இருப்பது போல 27 நட்சத்திரங்களுக்கும் தல விருட்சங்கள். ஆக இந்த அத்தி மரம் எந்த கோயிலில் இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த அத்தி மரத்தினுடைய இலை, அந்த அத்திக்காய், அத்தி பழம், அத்தி பட்டை எல்லாவற்றையுமே நம்ம பயன்படுத்தலாம். இது போது அத்தி மரத்தில் பார்த்தீங்கன்னா அடி மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செந்நிறமாக ஒரு நீர் வழி, அதுக்கு பேரு அத்திக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அத்திக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணீர் மாதிரி சார சாரியாக போகும். அத்திக்கல்னு சொல்லுவாங்க, அத்தி நீர்னு சொல்லுவாங்க. அதை கிராமங்களில் பிடிச்சு கொண்டு வந்து அந்த காலத்தில் கிராமங்களில் அத்தி கல்லுன்னு விற்பாங்க. அது சாப்பிட்டா உடல் குடல் புண்ணு உடல் உஷ்ணம்லாம் தீருவோம். அப்புறம் அத்தி மரத்தினுடைய பட்டையை கொண்டு வந்து அந்த சக்கரை நோய் உள்ளவர்கள் வந்து அத்தி மரத்தினுடைய பட்டையை கொண்டு வந்து காய வச்சு அது கோயிலுக்கு தினம் போகிறவங்க அந்த கோயில பிரகாரத்தை சுற்றி வந்ததுக்கு பிறகு அத்தி மரம் அங்கே இருந்ததுன்னா தினம் ஒரு 4 இலையை தினம் பறித்து சாப்பிடுங்க. அது சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. இது மாதிரியான அற்புத குணங்கள் இந்த இதில். அப்புறம் இந்த அத்தி பழம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ காட்டின பாருங்க. அத்தி பழம் பச்சையாக இருந்தாலும் சரி, ட்ரை ஃப்ரூட்டாக கடையில் கிடைச்சாலும் சரி, இந்த அத்தி பழங்களை வந்து குறிப்பாக பெண்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும். அதுவும் இந்த அனிமிக் சொல்ற ரத்த சோகை இருக்கிற பெண்கள் வந்து அத்தி பழத்தை நிறைய சாப்பிடணும். அப்படி நிறைய சாப்பிட அத்தி பழம் வந்து ரத்தத்தை அதிகப்படுத்தும், ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தும். நம்முடைய அந்த அனிமிக் அளவு வந்து குறைந்து ரத்தத்தினுடைய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னொன்று, மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டும் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் காலையில் நல்லா மலம் கழியும். இவ்வளோ விஷயங்கள் இந்த அத்தி மரத்தில் இருப்பதனால தான் இதை வந்து மருத்துவ பயன்பாடோடு மட்டும் இல்லாமல் தல விருட்சங்களாகவும் வைத்து காப்பாற்றுகிறார்கள், பாதுகாக்கிறார்கள். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இதோட முடிச்சுக்கிறார். அடுத்த இதில் நம்ம வேற ஒரு மூலிகையை பற்றி பார்ப்போம். நம்ம கங்கை ஹெர்பல் கிச்சன் மூலமாக நம்ம சமையல் மூலிகை சமையல் உடல் ஆரோக்கியத்துக்கான சமையலை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். தினசரி சில பேர் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றோம், ஏதோ வயிறு அடைஞ்சா போதும்னு செஞ்சு சாப்பிட்டு போகிறாங்க. அது மாதிரி இல்லாமல்
நாம உடல் ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை எப்படி செய்து சாப்பிடுறதுன்னு போட்டுட்டு இருக்கோம். இதை நிறைய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்க்கின்ற அன்பர்கள் வந்து இந்த கங்கை ஹெர்பல் கிச்சனுடைய மற்றவர்களுக்கு இது மாதிரி ஒரு இருக்குதுன்றது சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுடைய கருத்துக்களை அதில் வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த தெய்வீக மருத்துவம் இது மூணாவது பாகம், இதை நல்லா பாருங்கள். நாங்கள் தெய்வீக மருத்துவத்தில் வந்து கடவுளோட என்னென்ன பூக்கள் இலைகள் தாவரங்கள்லாம் வச்சு எதுக்காக வச்சார்ன காரணங்களையும் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் இதை வந்து விடாமல் பாருங்கள், உங்களுக்கு இதை பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து பயன் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம்.